திகட்டாத சுவையில் அனைத்து உணவுகளும் பாரம்பரிய முறையில் சுகாதார வழியில் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்க உழவன் மெஸ் அம்பத்தூர் ஆர்டர் செய்ய 9841893549. சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டபோது துபாய் மற்றும் அபுதாபியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 7 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 3,60,00,000 ரூபாயாகும். கடத்தலில் ஈடுபட்ட சையது இப்ராஹிம் ஷா, ஷேக் ஹுசேன், குமார், சங்கர், குணசேகரன் ஆகியோரையும் கைது செய்தனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த மார்ச் 25ஆம் தேதி முதல் தமிழகம் கர்நாடகா இடையே பேருந்து இயக்கப்படாமல் இருந்த நிலையில் தீபாவளியை ஒட்டி கடந்த 11ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை பேருந்துகள் இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்தது. இந்நிலையில் 16ஆம் தேதிக்கு பிறகும் தொடர்ந்து பேருந்துகளை இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் 3 IAS அதிகாரிகளை தமிழக அரசு இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. அதன்படி போக்குவரத்து துறை செயலாளராக சமயமூர்த்தியும், கருவூல ஆணையராக குமார் ஜெயந்தும், வெளிநாடு மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண் இயக்குநராக தர்மேந்திர பிரதாப்பும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திண்டிவனம் கிளை சிறையில் வார்டனாக பணிபுரிந்து வரும் பாரதி மணிகண்டன் கடந்த வியாழக்கிழமை இரவு கையை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். சக காவலர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். வார்டன் பணியில் காலையில் 9 மணி முதல் இரவு 7 மணி வரை நின்று கொண்டே பணி செய்ய வேண்டும் என சப் ஜெயிலரின் உத்தரவால் மன உளைச்சல் ஏற்பட்டதாலேயே தற்கொலைக்கு முயன்றதாக பாரதி மணிகண்டன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக பொறுப்பாளராக சி டி ரவி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சி டி ரவி அம்மாநில அமைச்சராக 3 முறை பதவி வகித்துள்ளார். கேரள பாஜக பொறுப்பாளராக இருந்த ஹெச் ராஜா மாற்றப்பட்டு சி பி ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக ஹெச் ராஜா தேசிய செயலாளராகவும் இருந்தார். 2020 இதுவரை 4,052 முறை அத்துமீறி எல்லையில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் நவம்பர் மாதத்தில் மட்டும் 128 முறை தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், கடந்த ஆண்டு பாகிஸ்தான் 3,233 முறை தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளது. மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தீபாவளிக்கு தனது வயலில் டிராக்டரால் விழுந்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சரயூ நதிக்கரையில் தீபாவளியை முன்னிட்டு 551,000 தீபங்கள் நேற்று ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டார். மதுரை தெற்குமாசி வீதியில் உள்ள பாபுலால் மொத்த ஜவுளி விற்பனை கடையில் நேற்று நள்ளிரவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஜவுளி கடையில் ஏற்பட்ட தீ விபத்தை அணைக்கச் சென்ற கிருஷ்ணமூர்த்தி, ஜெயராஜ் ஆகிய 2 தீயணைப்பு வீரர்கள் கட்டடம் இடிந்து விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒடிசா மாநிலம் பாலாசோரில் தரையில் இருந்து வான் இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் ஏவுகணை பரிசோதனையை DRDO வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. மேலும் 8 முறையாக நடைபெற்ற இந்த சோதனையில் ஏவப்பட்ட ஏவுகணை மணிக்கு 5,803 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து சென்று இலக்கை தாக்கியது என்று தெரிவித்துள்ளது. -3, -2, -1, now missile taken off.